நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கணவன் மனைவி எப்படி பிரிந்திருப்பார்கள்? ஒரு பிரிவதற்கான உதாரணமாக சுப பிரிவிற்கான காரணம், அதோடு நம்முடைய 8-12 இட பாவக சுபத்துவம் விதி வந்து நிரூபிக்கிற தன்மை. பொதுவாகவே சில விதிகளை, ஒவ்வொரு துறைக்கும் சில விதிகள், வெளிநாட்டில் இருப்பதற்கான சில விதிகள், நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சம அடிப்படையில் சில விதிகளை சொல்லி வருகிறேன். அப்படிங்கிறது நம்முடைய சொல்லியிருக்கிறேன்றது நம்முடைய பிரிமியமுடைய நேர்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அமைப்பில் 8-12 பாவக சுபத்துவ விதிகள், ஒரு 8-12 சுபத்துவமாக இருந்து 8-12 அதிபதிகள் ஒருவருக்கொரு தொடர்பு உண்டு. அடுத்தடுத்த சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசைகள் அல்லது ராகுக்கேதுக்களுடைய தசைகள் வரும்போது ஒருவர் உறுதியாக வெளிநாட்டில் இருப்பார் என்கின்ற என்னுடைய விதி வெளிநாட்டில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் பொருந்தும் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதற்கு ஒரு உதாரணம், அதாவது ஒரு கணவருக்கு 8-12 விதிகள் சுபத்துவம் இல்லாமல் இருந்து மனைவிக்கு 8-12 சுபத்துவமாக இருந்தால் எப்படிப்பட்ட நிலைமை, அவர்கள் எப்படி பிரிந்திருப்பார்கள் என்பது போன்ற அமைப்பு. பொதுவாகவே இப்பொழுது அதிகமாக வெளிநாட்டிற்கு போகக்கூடிய அமைப்புகள் வந்துவிடுகின்றன. பொருத்தம் பார்ப்பதற்கு 10 பற்றிய சில கட்டுரைகள் அடுத்தடுத்து வர இருக்கின்றன. இன்னும் 2 பத்து பொருத்தத்தை பற்றின கட்டுரைகள், தெளிவான கட்டுரைகள். 10 என்கின்ற 10 பொருத்தம், 10 என்பது எப்படி ஜோதிடத்தை பொய்யாக்குகிறது, 10 என்பது எப்படி ஜோதிடத்தை பொய்யாக்குகிறது, ஒரு ஜோதிடத்துடைய மாண்பை குறைக்கின்ற விதமாக சில விதிகள் எப்படி இருக்கின்றன, அடுத்தடுத்து ஜோதிடம் அறிவுபூர்வமாக சென்று கொண்டிருக்க வேண்டிய விஷயத்தில் ஜோதிடத்தை இன்னும் அந்த அனுமான சாஸ்திரம் என்றே அழுத்தி வைக்கக்கூடிய சில நிலைகளில் 10 என்பது போன்ற அமைப்புகளுக்கு அடுத்தடுத்து இன்னும் 2-3 நல்ல கட்டுரைகள் போட்டுருவேன். வாரம் ஒரு கட்டுரைகள் வர இருக்கிறது. இங்கே தாயின் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 7 அதிபதியாகிய சுக்கிரன் இங்கே சந்திர அதியோகத்தில், ஓரளவுக்கு இருக்கக்கூடிய சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் கூட இவருக்கு வந்து சனியின் இணைவு இருக்கிறது. எப்பொழுதுமே சுக்கிரன் பாதிக்கப்பட்டாலே நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு விதி. இது கணவருடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் 8-12 பாவகங்கள் சுபத்துவமாக அமையவில்லை. அதனால் 70 கிட்டத்தட்ட 25 இவருடைய 45 மனைவி குழந்தைகளை பிரிஞ்சிட்டார். மனைவி குழந்தைகள் கனடாவுக்கு போய் அங்கேயே சிட்டிசன் ஆகிவிட்டன. சரி, இங்கே இந்த ஜாதகம் எத்தனைக்கெத்தனை நம்முடைய ஜோதிட விதிகளுக்கு பொருத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். முதல்ல இந்த ஜாதகருக்கு 8-12 சுபத்துவம் இல்லாதனால இவர் நிரந்தரமாக எங்கேயுமே போ வெளிநாட்டுக்கு போய் செட்டிலே ஆக முடியாது. இவர் இப்பொழுது கொழும்புவில் இருக்கிறார். சுக்கிரன் செவ்வாய், செவ்வாய் சுபத்துவம், செவ்வாய் சுபத்துவமாகி சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதியாகிய சூரியனும் சுபத்துவம். சிம்மத்தை குருபார்க்க சிம்மாதிபதியை குருபார்க்கிறார். இந்த அமைப்பில் இலங்கை அரசின் காவல்துறையிலிருந்து இவர் ஓய்வு பெற்றவர். இலங்கை அரசின் காவல்துறையில் கொழும்புவில் இவர் வேலை செஞ்சுட்டு இவர் ரிட்டையர் ஆயிட்டார். இவர் காவல்துறையில் பணி செய்தார் என்ற காரணத்திற்காகவே கனடிய அரசு இவருக்கு விசா மறுத்து வருகிறது. இவருக்கு ஏன் இதை நான் இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னால், கடந்த வாரம் நான் கேட்ட கேள்விக்கான இவர் என்ன படித்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான இந்த ஜாதகத்தில் வெகு துல்லியமாக எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறீங்க. சின்ன சின்ன இளைய பருவத்தினர், அதில் வேற ஒருத்தரெலாம் நான் 4 தான் அவங்கள பார்க்குறேன், எனக்கு அதுக்குள்ளே ஜோசியம் புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன். இத்தனை எளிமையாக ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்க முடியும்னு எனக்கு என் காலத்தில் இப்படிலாம் ஆளுங்க இல்லையே அப்படின்னு இருக்கு. நான் இவ்வளோ கஷ்டம், நான் எங்கெங்கேயோ போய் கஷ்டப்பட்டு படித்தனே, எப்படி எப்படிலாம் தேடி போய் படித்தனே. ஆனால் இன்றைக்கு இளைய பருவத்தினர் 4 தான் ஆச்சு குருஜி உங்களை ஃபாலோ பண்ணி, 4 முன்னாடி எனக்கு ஜோசியம் நிலை என்னன்னு தெரியாது. ஆனால் எங்கள் இன்றைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்பில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே மிக பெருமையாக இருக்கிறது. இந்த ஜாதகர் ஏரோஸ்பேஸ் படித்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 70-80% துல்லியமான பலனுக்கு வந்தீங்க, எக்ஸலண்ட்டாக இது பண்ணியிருந்தீங்க. உதாரணமாக அருணாச்சலம், குருஜி அவர்களுக்கு வணக்கம். 3 காற்று ராசிகளையும் குரு சுபத்துவப்படுத்துகிறார்.
கும்பம் சந்திர ஒளியால் மேலும் சுபப்படுகிறது. சுக்கரன் நீச்சபங்க அமைப்பில் இருக்கிறார். லக்னம் ராசிக்கு பத்தாம் இடத்தோடு அந்த ஜாதகர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டிசைன் ஆர்என்டி அமைப்பில், இதை விடலாம் தெளிவாக ஏரோஸ்பேஸ்னே ஒருத்தர் போட்டிருக்கிறீங்க, பொது வீடியோகளையும் படிக்கிறான். அருமையான அமைப்பு, அதாவது கண்ணீர்னு வந்துட்டாலே வானவியல். ஒருத்தர் ராக்கெட்னு போட்டிருக்கிறீங்க பொது வீடியோக்குள்ள, ராக்கெட்டுக்கு கேட்டப்பா எக்ஸலண்ட். சந்திர அதியோகத்தை விட்டீங்க நிறைய பேர். சந்திர அதியோகம், சந்திர அதியோகத்தில் இங்கே புதன் வலுத்திருக்கிறார், சுக்கரனோடு இணைந்திருக்கிறார். இதுவே ஒரு மிகப்பெரிய அமைப்பு. டக்கு டக்கு டக்குன்னு எங்கே ஸ்தான பலத்தோடு போனதில் அவர் சொல்லிக் கொடுத்ததை ரொம்ப நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டீங்க. இதில் இங்கே அருணாச்சலம், சில பேர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்கிறீங்க. இல்லை, நில ராசிகளோடு வேறு வேறு அமைப்புகளில் தான். இந்த காற்று ராசி அமைப்புகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்ததுனாலே இங்கே வந்து அவர் ஏரோநாட்டிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய ஏரோஸ்பேஸ் கான்பூரில், அந்த பையன் வந்து கான்பூர் ஐஐடியா ஐடிஐயா ஐஐடி நினைக்கிறேன், ஐஐடி ஏரோஸ்பேஸ் படிச்சுட்டு இருக்கிறார். இவர் இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறனால வருங்காலத்தில் உறுதியாக எழுதி தருகிறேன். ஜோதிடத்தின்பால், இந்த வேத ஜோதிடத்தின்பால், இந்த மகாபரிய சாஸ்திரத்தின்பால் நான் கொண்டிருக்கின்ற ஒரு அதீதமான ஆர்வக்கோடால இந்த பைத்தியக்காரன் எழுதி கொடுக்குறேன். இந்த பையன் இஸ்ரோவில் ஒரு நாள் வருவார். இஸ்ரோ விஞ்ஞானியாக ஏரோஸ்பேஸு ராக்கெட்டு போன்ற அமைப்புகளில் இஸ்ரோ அவ இஸ்ரோவில் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பில் ஒரு விஞ்ஞானியாக இந்த பையன் வருவார். இப்போது இந்த மாணவர் ஏரோஸ்பேஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏரோநாட்டிக்கல்னு சொல்கிறீங்களே, அந்த வானவியல் சம்பந்தமான விஷயங்களை கான்பூரில் இருக்கின்ற ஐஐடி அல்லது ஐடிஐ ஏதோ ஒரு மத்திய அரசு நிறுவனம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கஷ்டமான இது நினைக்கிறேன், அதில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே புதன் உச்சமாக இருக்கிறார், கூடுதலாக சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். சந்திரனுக்கே இங்கே குருவின் ஒளி இருக்கிறது, கும்பத்தில் சந்திரன் இருக்கிறார். ஆக அருமையான அமைப்பில் இதை சொன்ன நிறைய பேர், நான் யாருக்குமே இப்போ இதெல்லாம் சொல்ல விரும்பலை. மணிகண்டன் வானிலை ஆராய்ச்சியாளராக வருவார், ஓரளவுக்கு கரெக்டாக வந்துட்டீங்க, கும்பம் சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும். ஆனால் சந்திர அதியோகத்தை நிறைய பேர் எடுக்கலை. ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் மணிகண்டன் மிகப்பெரிய அமைப்பில் மணிகண்டன் சொல்லியிருக்கிறீங்க. நிறைய பேர் இந்த வானவியல் அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் படித்து முடித்திருப்பார், இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிறார். முத்துமால் முருகன் என்சி, முத்துமால் முருகன் என்சி ஏரோநாட்டிக்கல் கிட்டத்தட்ட நிறைய பேர் படிச்சிட்டீங்க. எல்லா விதத்திலையும் வெங்கட ராமானுஜம் ஏற்கனவே உங்கள் பேர் படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. மூன்று நாட்களில் பௌர்ணமி அடையக்கூடிய சந்திரன் குருவின் பார்வையும் இரண்டாம். எனவே இந்த நபர் ஏரோநாட்டிக்கல் படித்து கொண்டிருக்கிறார் என்பதை வெங்கட ராமானுஜம் தாழ்மையாக சொல்லுகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அருமையான அமைப்புகள், இந்த அமைப்புகளில் நிச்சயமாக எங்கே இதெல்லாம் சொல்கிறதுன்னு புது வீடியோக்களுக்கு இப்போ வர்றேன். இந்த மாணவன் செல்வா ரெட்டி, இந்த மாணவன் ஏரோநாட்டிக்கல் படிப்பார், விமானம் ராக்கெட்டு விமானம் எல்லாம் ஒன்று தான். செல்வா ரெட்டி, கணபதி ராமன், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், கும்பம் சுபத்துவம், ஆகா அருமையான அமைப்பில் அனைத்து அமைப்புகளையும் நீங்கள் தெளிவாக புரிந்து 70% பேர் பிரிமியம் வீடியோ நேயர்களுக்கு 70% பேர் நிச்சயமாக போன தடவை வந்து பொது வீடியோக்களை படிக்கலை. அப்போ செந்தில்குமார், வணக்கம் குருவே, செந்தில் பொது வீடியோ படிக்கிறேன், பொது வீடியோக்கள் இந்த இதுவே பொது வீடியோ வருது இல்லையா. வணக்கம் குருவே, சந்திரன் திக்பலம் பெற்று 3 டிகிரியில் குருவால் சுபத்துவமாகி திக்பலம் பெற்ற சனி பார்வை வாங்கி சந்திரன் குரு இருவரும் காற்று ராசியில் நின்றதாலும் குரு ஆகாயம் சனி இயந்திரம் சந்திரன் பயணத்திற்குரியவர், குரு சேர்ந்து ராகு ஓட்டத்திற்குரிய, ராகுலாம் தப்பு. ஏரோநாட்டிக்கல் படித்து நீச்ச சூரியனை எல்லாம் படித்து ஏரோநாட்டிக்கல்னு இங்கே செந்தில்குமார் என்றவர் வந்துட்டார். இதை போலவே நம்முடைய பொது வீடியோக்களில் இந்த இதை நான் வாச்சிக்கிட்டே போனேன்னா, ரமேஷ்குமார் உங்களுடைய பேர், ஆமாம் ரமேஷ்குமார் உங்கள் பேர் தான் நான் சொல்லலை, போ நீங்கள் உங்கள் இப்போ கொடுத்துருக்கிற கமெண்ட் கரெக்ட். போன இதில் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பதில் சொல்லியிருந்தீங்க. சரி, இந்த அமைப்பில் பொது வீடியோக்களில் நீங்களே பார்த்துக்கோங்க. ஏரோநாட்டிக்கல் சாஃப்ட்வேர்னு சில பேர் கொடுத்துருக்குறீங்க, ஆனாலும் புதன் நிறைய பேர் வந்துட்டீங்க. சாஃப்ட்வேர்ன்றதை மட்டும்தான் இன்னும் அந்த பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிபடலைன்னு அர்த்தம். கூடிய சீக்கிரம் நிச்சயமாக பிடிபடும். பொது வீடியோக்களில் கூட யாரோ ஒருத்தர் ஏரோநாட்டிக்கல்லாம் மிகப்பெரிய அளவில் அருமையாக சொல்லியிருந்தீர்கள். போன வீடியோவை விட இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் வந்து அதை பெரிய அளவில் கண்டிப்பாக சொல்லியிருந்தீங்க. இவர் இப்பொழுது கான்பூரில் ஏரோஸ்பேஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஏரோநாட்டிக்கல் அமைப்புகளை, வான்வெளி அமைப்புகளை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு இதில் ஒரு சின்ன குழப்பம் என்ன வந்ததுன்னா, இவர் நாசாக்கு போவாரா அல்லது இந்தியாவிற்குள்ளேயே படிப்பாரா அப்படிங்கிறதுல மட்டும்தான் எனக்கு லேசாக இது. இதே இந்த அமைப்பையும் நான் எடுத்த உடனே சொல்லிட்டேன், இவர் ஏரோநாட்டிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமாம், அவங்க அப்பா தான் என்கிட்ட ப்ரெடிக்ஷனுக்கு வந்தார், ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இதில் தான் கான்பூரில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த பையன் அப்படின்ட்டு தெளிவாக சொன்னார். ஆகவே இங்கேயும் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், ராஜவேலு என்ஆர்கே ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் ஸ்டடிங் தென் சிம்மம் அண்ட் சன் சுபத்துவம் ஸோ ஜாப்ஸ் கெட்டிங் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆல் வெரி குட். இல்லை, இஸ்ரோ ராஜவேலு என்கே
கண்டிப்பா ரொம்ப நல்லா வந்துட்டீங்க. இது உண்மையிலே வந்து பெரிய அளவில் ராஜவேலை ஜஸ்ட் சின்னதான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ன்றத அப்படியே இஸ்ரோன்றதுக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ இதே இடத்துல காற்று ராசிகளில் இன்னும் கொஞ்சம் வேறு விதமான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை வில் பி ஆக அருமையான அமைப்புகளில் வந்துட்டீங்க. சரி, மேபி மணி சிவா, மேபி ஹி இஸ் ஸ்டடிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டியூ டு குரு சீயிங் த மூன் 3 degree டிஃப்ரெண்ட் அட் த சேம் டைம் மார்ஸ் இன் த மகம் ஏரோநாட்டிக்கல் அப்படின்னு வந்தவங்க, அதுலேயும் துல்லியமாக வானவியல்னு வந்தவங்க மிகப்பெரிய அளவில் எதிர எந்த இதில் உங்களால் வந்து வேத ஜோதிடத்தை என்னுடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத உண்மையிலே சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தனித்தனியாக நான் பேர் சொல்லலைன்ட்டு நீங்கள் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க, ஏன்னா அதுக்கு நேரம் இல்லை, வீடியோ நின்று கொண்டே போகும். ஆகவே ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் இவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த வீடியோவில் இருக்கின்ற வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் இனிமேல் போட்டால் போகிறோம்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் என்னால் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு வீடியோவில் போடலாம், அல்லது ஒன்று பண்ணுங்கள், தனியாகவே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டுமா, எதுக்கு பொது வீடியோவே போட்டுறேன், தனியாகவே ஒரு வீடியோ இப்படி போட்டுட்டுமான்னு கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தால் நான் இதில் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பதற்கான சில அமைப்புகளை இது பண்ணுறேன். தனியாகவே ஒரு வீடியோவாக கூட போடுறதுக்கு நான் தயார். சரி, இப்பொழுது இதுலேயும் ஒரு நுணுக்கமான ஜாதகம், இந்த வீடியோவில் வரக்கூடிய கேள்வி, இந்த வார கேள்வின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த வார கேள்வி, திரையில் ஒரு ஜாதகம் தெரிகிறது. பெண் குழந்தை, பெண், இந்த பெண் 8/10/1999 9/15 AM ஹைதராபாத்தில் பிறந்தவர். 8/10/1999 திரையில் வந்துருச்சு. 8/10/1999 9/15 AM ஹைதராபாத்தில் பிறந்த பெண். மறுபடியும் வாசிக்கிறேன். விருச்சிக லக்னம், லக்னத்தில் செவ்வாய், 3 கேது, 6 குரு சனி, 9 ராகு, 10 சுக்கிரன், 11 சூரியன் சந்திரன், 12 புதன். பிறக்கும்போது சூரிய திசையில் 2 வருடம் 2 மாதம் 27 நாட்கள் மீதம் இருக்கக்கூடிய தன்மை. சரி, இந்த பெண் டிகிரி பார்த்துக்கங்க. டிகிரி ரொம்ப முக்கியம், சற்று கால்குலேஷன் அவசியம். இங்கே ஒரு விதமான ஒரு குழப்பமான அமைப்பில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை தருவேன். இங்கே மேம்போக்காக என்ன சுபத்துவம் தெரிகிறது, ஆழ உள்ளே இருந்தால் என்ன சுபத்துவம் தெரிகிறது, என்னுடைய ஒரே நேரத்தில் குரு சுக்கிரன் தொடர்புகள் எப்படி அப்படிங்கிற விதிக்கு இன்னொன்று. இந்த பெண் இப்போது படித்து கொண்டிருக்கிறார், என்ன படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார், வேலை செய்யலை. இந்த பெண் எது சார்ந்த துறையில் ஆர்வமாக இருக்கிறார், இந்த பெண்ணுக்கு என்ன சார்ந்த அமைப்புகள் வரும், எந்த துறை இவருக்கு வரும், எந்த துறைக்காக அவர் படித்து கொண்டிருக்கிறார், இது கொஞ்சம் குழப்பம். நெருங்கி மிக நெருக்கமாக டிகிரி கணக்கில் பார்க்கும் பொழுது மட்டுமே இவரை வந்து மேலோட்டமாக தெரிகின்ற. நான் மறுபடியும் என்னுடைய ஒரு குழு கொடுக்கறதா கூட நினச்சிக்கோங்க. என்னுடைய மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், மேலோட்டமாக தெரிகின்றதை டக்குன்னு நம்பிடாதீங்க. நான் சில விதிகளை சொல்லியிருக்கிறேன், நிச்சயமாக எனக்கும் தெரியும், நீங்கள் எதில் ஸ்லிப் ஆவீங்கன்னு இதில் எனக்கு தெரிஞ்சிடும். ஆகவே மேலோட்டமாக தெரிவதை நம்பாதீர்கள். மிக ஆழமாக இந்த பெண் இப்பொழுதும் மேற்படிப்பு படித்து கொண்டிருக்கிறார், என்ன படித்து கொண்டிருக்கிறார் என்பதை, என்ன துறையில் வரப்போகிறார் என்பதை உங்களுடைய வினா உங்களுடைய விடையாக அடுத்த வீடியோ இதில் எதிர்பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.